லைஃப் அண்ட் லைட் ஒளிவாழ்வு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு இதுவா அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியாற்றக்கூடிய அந்த கிராமத்தை காமிச்சிருக்கேன். அந்த ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த எங்களை சுற்றி நிறைய கார் இருக்குது, வீடுகள் இருக்குது. இது ஒரு கிராமம் தான். ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கும். கார் இல்லாமல் இங்கே இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி சொல்லியிருக்கேன், எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு உங்களை முக்கியமாக கூப்பிட்டு போகக்கூடியது பண்பாடுகள் வளரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன். இங்கே பள்ளிக்கூடத்தில் கல்வி என்பது ஃப்ரீ, எல்லாருக்குமே அது வந்து இலவசமாக கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதனால் என்கிட்டையும் இங்கே நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதில் நம்ம எல்கேஜியிலேருந்து 12வது வரலாம் அங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. ஏறக்குறைய 300 பிள்ளைங்க பார்க்குது. அதை போய் பார்க்குறதுக்கே ஒரு பெரிய நேரம் வேணும். பண்பாடுகள் அங்கே தான் வளருது. அதே போய் நிறைய இடங்கள் இந்த கிராமத்தில் இருக்குது. அதை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அதனால் வாங்க. ஏற்கனவே இதுவா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க மீண்டும் போய் ஏற்கனவே இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை போய் பாருங்கள். யூடியூப் லைஃப் இன் லைட் ஒளி வாழ்வு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய வீடியோஸ் வரும். அதில் வந்து இதுவா அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு பகுதி அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பகுதியை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, நான் பணியாற்றக்கூடிய கோயிலையும் கொண்ட காமிக்க போகிறேன். அந்த கோயில்கள் எப்படி இருக்குது, ஏறக்குறைய எல்லா கிராமங்களும் இப்படி தான் இருக்கும், எப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நான் வந்து காட்ட போகிறேன். ஒவ்வொரு வீடுகளும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியது ஒரே போல தான் இருக்கும். நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த கிராமத்தில் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி கராஜ் என்பது இருக்கும், கார் நிற்கும். ஏன்னா இங்கே குளிர் பிரதேசம். அந்த கராஜை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த போய் என்னுடைய காரை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கிராமத்தை சுற்றி பார்ப்போம். அமெரிக்காவுக்கு வந்திருக்கீங்க, நம்ம காப்பி கடையை போய் பார்க்கணும். ஏன், நம்ம காப்பி கடைக்கு கடைன்னு சொன்னாவே ஒரு பெட்டி கடை இருக்கும். அதில் வந்து வாழைப்பழம் இருக்கும், அதில் வந்து வெத்தலை பாக்கு இருக்கும், புகையில இருக்கும், எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க்கு, அதுக்கு பக்கத்தில் கடை இருக்கும். வாங்க, அங்கே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக போய் நாகரிகம் எங்கே வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களை வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க், இங்கே பெட்ரோல் பங்க்கு கேஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து 24 மணி நேரமும் பெட்ரோல் கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு நம்ம அமெரிக்க பெட்டிக்கடை. பெட்டிக்கடையில் என்ன கிடைக்கும், உடனே என்னென்ன தேவையோ சாப்பிட்றதுக்கு டீ இல்லாட்டி வெத்தலை பாக்கு இதெல்லாம் கிடைக்கும்ல. அதே போல் அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் எது எதெல்லாம் தேவையோ அந்த எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்கும். இதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீதிகள், வீடுகள். ஒரு வில்லேஜுன்னு இருந்தால் அதில் வந்து பள்ளிக்கூடம் இருக்கணும். எங்கே பள்ளிக்கூடம்னு கேட்பீங்க. இப்போ நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். பள்ளிக்கூடத்துக்கு உள்ளார போகிறதுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் சும்மா வெளியே மட்டும் எங்கே பள்ளிக்கூடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டு போகிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரோடு போது பாருங்கள். அந்த ரோட்டில் வந்து மக்கள் சைக்கிளில் போகிறதுக்கு இல்லாட்டி வாக் போகிறதுக்காக அது பயன்படுத்தக்கூடியது. அது ஏறக்குறைய எல்லா கிராமங்களில் உண்டு, இந்த கிராமத்தில் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடியது நீங்கள் பாருங்கள், இது ஒரு பெரிய ஆட்டோமொபைல்ஸ் விற்கிற இடம். பார்த்தா வெளியே பார்த்தா சும்மா சின்னதாக தெரியும், ஆனால் இது வந்து ஒரு பெரிய இடம். என்னுடைய ஊரில் வந்து நம்ம தனியார் பள்ளி கிடையாது, ஆனால் இங்கே வந்து ஒரு அரசு பள்ளியானது உண்டு. அந்த பள்ளிக்கு குறைஞ்சது ஒரு 200 ஏக்கராவது இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அடுத்த ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. இதில் வந்து இந்த டிராக்டரு விவசாய பொருட்களுக்கு தேவையானது எல்லாம் வந்து இங்கே விற்பாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்ம அரசு பள்ளி, எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியது. இது கிராமத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் கூட படித்தா ஒரு 300 பேர் தான் படிப்பாங்க. ஆனால் இதுக்கு பாருங்கள் எவ்வளவு விளையாட்டு மைதானங்கள், எவ்வளவு பெரிய கட்டடம் இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய ஒரு கட்டடமாக இருக்கும். இங்கே வந்து விளையாட்டு மைதானங்கள் இருக்குது. இங்கே வந்து அனாவசியமாக யாரும் வந்து உள்ளார போகக்கூடாது. 24 மணி நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ராத்திரி பூரா யாரும் இல்லாட்டியும் லைட்டு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் வந்து பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூல் இது.
ஏறக்குறைய ஒரு 300 பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கிறாங்க. ஹைஸ்கூல் தனியாக இருக்கும், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹைஸ்கூல்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலை பார்க்குறீங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூலு அடுத்த பகுதியில் இருக்கு பாருங்கள். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு எங்கள் ஊரில் இருக்கக்கூடியது. இது அடுத்த பகுதியில், ஹைஸ்கூலினுடைய அடுத்த பகுதியில் இருக்கும். இதற்கு அடுத்த பகுதியிலே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது கால்ஃப் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இதிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இது ஃபுல்லாக நல்ல புல்தரம் இருக்கும். மக்கள் வந்து விளையாடுவாங்க, காஸ்ட்லியான கேம் தான். இங்கேயும் வந்து ரொம்ப காசு கட்டி தான் விளையாட முடியும், ஆனால் நிறைய மக்கள் விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த விளையாடுறவங்க, நீங்கள் இந்த சின்ன வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த சின்ன வண்டியில் போய் தான் அவங்க வந்து விளையாடணும். ஏன்னா அந்த கிரவுண்டெல்லாம் ரொம்ப பெருசு, அதனால் இவங்க அந்த வண்டியில் போய் தான் எல்லாத்தையும் செய்வோம். இதுதான் ஒரு கிராமத்தினுடைய வீதியினுடைய அமைப்பு. ஏறக்குறைய எல்லா வீட்டையும் கவனிங்க, அந்த வீட்டில் வந்து எப்பயுமே அமெரிக்க கொடி என்பது பறக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் வெளியில் வச்சுருப்பாங்க. இதுதான் நான் தங்கியிருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து என்னுடைய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரி, எங்கள் ஊர் வந்து 940 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. எத்தனை கோயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1, 3, 5, 10? வாங்க, அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, இந்த 940 பேருக்கு இந்த ஊரில் எத்தனை கோயில் இருக்குதுன்னு கேட்டேன். எத்தனை கோயில் தெரியுமா? 13 கோயில் இருக்குது. அந்த 13 கோயிலுமே கிறிஸ்தவர்களுடைய கோயில்கள், ஆலயங்கள். அது வெவ்வேறு அந்த டினாமினேஷன், ப்ரோட்டஸ்டன்ட் சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் இருக்கக்கூடியது. அதனால் ஆனால் ஒரு நாளும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வந்தது கிடையாது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, இங்கே ஒரு சாத்தானுக்குன்னே ஒரு கோயில் இருக்குது, அதுவும் கூட இங்கே தான் இருக்குது. ஆனால் எந்த மக்களும் யாருக்கிட்டையும் பகைமைக்காரக காட்ட மாட்டாங்க. அந்த பகைமை காட்டாமல் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தி, ஒரு சில சமயத்தில் அவங்க எக்குமெனிக்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி எல்லாரையும் வர சொல்லுவாங்க. நாங்களும் போவோம், அங்கே எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், வருவோம். எல்லாரும் ஒரே மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய ரிலிஜனுக்கு அப்பால் வாழ்க்கை என்பது மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள். மத நல்லிணக்கத்தோடு நாமும் வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து இங்கேயும் வந்து கற்றுக்கிட்டது. அதுதான் இது வந்து ஹோலி ரோசரி சர்ச்னு சொல்கிறது. ஜெபமால மாதா கோயில், ஜெபமால மாதாலாம் இங்கே கிடையாது. ஆனால் வந்து இந்த கோயில் ஜெபமால மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஒன்று. இதே போல் என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கோயில்கள் இருக்குது. ஒன்று போனீங்கன்னா ஹெட்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், சென்ட் பெர்னர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பங்கு கோயில், மூணாவதாக பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய TCS சாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு 120 வருஷம் பழமையான ஒரு கோயில் வந்து செஸ்டோஹோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதில் வந்து என்னக்கா, அவர் லேடி ஆஃப் செஸ்டோஹோவான்னு சொல்லுவாங்க. அது போலண்ட் லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். அதனுடைய நினைவாக இங்கே கட்டியிருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து அன்னை வேளாங்கண்ணிக்கு அன்னை வேளாங்கண்ணின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல இருக்குதோ, அதே போல் இங்கே வந்து இங்கே நிறைய போலந்து மக்கள் வாழ்கிறாங்க. அதுக்கு செஸ்டோஹோவான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை நான் தான் பார்த்துக்கிறேன். அது 120 வருடங்களுக்கு மேலான ஒரு கோயில். அங்கே மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க, குறைஞ்சது ஒரு 100 பேர் வருவாங்க. கிறிஸ்மஸ் சமயத்தில் மட்டும் பார்த்தாக்க ராத்திரி 12 மணிக்கு அந்த கோயிலுக்கு 300 பேருக்கு மேலே வருவாங்க. இதெல்லாம் நான் வந்து பணி செய்யக்கூடிய அந்த கோயில்கள். நம்ம கோயில்கள் மாதிரியே எல்லாமே பொதுவானதாக தான் இருக்கும். பீடம், மக்கள் உட்கார்ற இடம், இது எல்லாமே பொதுவான ஒன்று. ஆனால் இங்கே ஒரு சில வசதிகள் மக்களுக்கு ஏற்றது மாதிரி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்கே க்ரை ரூம்னு சொல்கிறது. இது வந்து தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளோடு வருகின்ற போது அந்த குழந்தைகள் வந்து அழுவாங்க, அந்த சத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக அந்த க்ரை ரூம் இங்கே வச்சுருப்பாங்க. அமெரிக்காவில் எந்த ஒரு நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, கோயில் இருக்கும்,
கோயிலுக்கு உள்ளாரே ஒரு கிராய் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூம் இருக்கும். அதுக்குள்ளார ஏறக்குறைய நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு பாத்ரூமும் அதுக்குள்ளே இருக்கும். இது அமெரிக்காவில் எல்லா கோயில்களையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசதி. அதே போல் இங்கே கடைசி பெஞ்சஸ்லாம் பார்த்தோம்னாக்க இங்கே பாருங்கள் ரிசர்வ்டு ஃபார் மதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதனால் குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோர் இங்கே வந்து உட்கார வைப்பாங்க. அதே போல் இங்கே பாருங்கள் ரெண்டு இந்த பியூஸ் வந்துட்டு ரெண்டும் பாதியாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா யாரெல்லாம் வீல் சேரில் வர்றாங்களோ அவங்க அப்படியே வந்து வீல் சேரில் வீல் சேர் அப்படி நிப்பாட்டிட்டு அங்கே வந்து உட்காரலாம். ஸோ எல்லாருக்கும் ஏற்றபடி இருக்கக்கூடியது தான் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோயில்கள். அப்போ சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த லைஃப் இன் லைட் அப்படிங்கிற எங்களுடைய அந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃபாதர், இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பசிக்குமா இல்லையா? மணி 9:30 ஆச்சு ஃபாதர், நைட்டு பசிக்குது ஃபாதர், வாங்க ஃபாதர் கிளம்பலாம். ஏய் என்ன சொல்கிறேன், இங்கே பாரு வெயிலுக்கு என்ன அடிக்குது பாரு. இங்கே பாரு கோயிலுக்குள்ளார வந்து லைட் இல்லாமல் இவ்வளோ வெயில் அடிக்குது. ஓ, இது சம்மராது. ரைட் ரைட்டு. இதான் மக்களே, இங்கே வந்துட்டுனா சம்மர்னு வந்துருச்சுன்னா, கோடைக்காலம் வந்துருச்சுன்னா, ராத்திரி 9:30 ஆனாலும் சரி 9:30 ஆனாலும் சரி இந்த மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், பல்லழிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே குளிர்காலத்தில் வின்டரில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கே இரட்டி போயிடும். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டுனாக்க காரில் போகும்போது லைட்டை போட்டுக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கும். சரி வாங்க, லியோ பசிக்குது இருந்தீங்க. ஒரு சின்ன நேரத்தில் உங்களை என் ஊரை சுற்றி காமிச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து நிறைய இடம் இருக்குது, ஆனால் தனியாக எல்லாத்துக்கும் உள்ளார போயிட்டு வர முடியாது. உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக இன்னும் கொஞ்சம் எபிசோடில் வந்து தனியாக போடுவோம். இன்னும் நாளைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்குள்ளார போய் அந்த வீட்டில் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய தனித்தனி ரூம்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி, வீடுகள் எப்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்கள்ட்ட சொல்கிறேன். இன்னொரு எபிசோடு கூட உங்களுக்கு முக்கியமாக தரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இங்கே இருக்கக்கூடிய மேன் அண்ட் நைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள், ஏறக்குறைய நம்மளை போல் பெரிய குடும்பங்களாக இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது போல் எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குறைஞ்சது 8 to 12 பிள்ளைங்க கூட ஒரு குடும்பத்தில் இருக்கும், எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அதை பற்றியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு இடத்துல பேசுகிறோம். இப்பொழுது எங்களுடைய ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்ப்போம். டாடா, பாய் பாய். மறக்காமல் லைஃப் அண்ட் லைட் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன்.